ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க 100 ஆண்டுகள் இளமையா வாழுமா? அப்படின்னா இந்த பொருளை உணவுல சேர்த்துக்கோங்க. என்னன்னு கேக்குறீங்களா? தாங்க சோத்து கத்தாழை. நம்ம இன்னைக்கு சோத்து கத்தாழையை வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சோத்து கத்தாழை. சோத்து கத்தாழையை வந்து நம்ம இது மாதிரி சைடில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு உள்ள உள்ள சதப்பகுதியை மட்டும் கொஞ்சம் கூட பச்சை இல்லாமல் சதப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து அதை 7 ஒரு 10 டைமுக்குள்ள நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா கழுவி எடுத்துட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் 1 கப்பு, நறுக்கின பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 பச்சை மிளகாய், இடித்த பூண்டு 1/2 கப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு 1/2 மூடி, 1 சின்ன துண்டு வெல்லம், 1 பெரிய சைஸ் லெமன் எடுத்து லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்ச புளி கரைசல், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இப்போ வந்து நம்ம சட்டி வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொன்னிறமாக வறுபடட்டும். நம்ம நெல்லிக்காய் எப்படி காயக்கல்ப கனி அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சோத்து கத்தாழையும் 1 காயக்கல்ப மூலிகை தாங்க. இதில் வந்து சோத்து கத்தாழையில் வந்து எந்த உறுப்புக்கு நல்லது, இந்த உறுப்புக்கு நல்லது, அந்த உறுப்புக்கு நல்லதுதான்னு யோசிக்கிறத விட உடம்பு மொத்தத்துக்குமே சோத்து கத்தாழை வந்து ரொம்ப நல்லது. பாருங்க வெந்தயம் வறுபட்டு இருக்கு. வெந்தயம் பொன்னிறமா வறுபட்டுருக்கு. நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், அது கூட பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு வதங்கிட்டு இருக்குங்க, நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சோத்து கத்தாழைக்கு நிறைய பேர் இருக்குது. அதில் வந்து ஒரு பேர் வந்து குமரி. குமரினா நம்ம இளம் பெண்களை சொல்லுவோம். அதாவது குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் வந்து என்னென்னா இந்த சோத்து கத்தாழை வந்து சரி செய்யும். அதனால தான் குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது இல்லாமல் நிறைய தோல் நோயெல்லாம் சரியாகுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருக்கு, நம்ம பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இது வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சோத்து கத்தாழை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து சோத்து கத்தாழை நல்லா வதங்கணுங்க. சோத்து கத்தாழை வந்து தோல் நோய்க்கு நல்ல மருந்தாக இருக்குது இல்லையா? அதில் வந்து நிறைய லோஷன் க்ரீமு தோல் நோய்க்கு மருந்து தயாரிக்கிறதுலாம் சோத்து கத்தாழை ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுலையுமே வந்து சோத்து கத்தாழை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சோத்து கத்தாழை அடிக்கடி உடம்புல சேர்த்துட்டு ஜூஸாவோ இல்லை வேறு விதமாகவோ இது மாதிரி குழம்பாவோ எப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா அழகு வந்து நல்லா மிகுறோம், நல்லா இருக்கும். நல்லா வதங்கிருச்சுங்க. நமக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள். அடுத்து உங்கள் வீட்டில் என்ன குழம்பு மிளகாத்தூள் புளி குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் போட்டுக்கோங்க. நான் இப்படி குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து கறியக்கூடாது. இந்த மாதிரி லேசாக எண்ணெயில் புரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மசாலா லேசாக வதங்கட்டும். வதங்கிருச்சு. நம்ம இப்போ புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதில் மிக்ஸி கழுவுன தண்ணி. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க, நம்ம மூடி வச்சிடலாம்.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் பத்தாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன், கூடவே இந்த சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் குழம்பு இனிக்க ஆரம்பிச்சிடும். அளவாக சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சோத்துக்கத்தாழை வந்து உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இளமையாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் மண்சட்டியோட ஸ்பெஷலே இதுதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணாலும் எப்படி கொதிக்குதுன்னு நல்லா பாருங்கள். சோத்துக்க தடையில் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு. இப்போ நம்ம குழம்பு எடுத்துக்கலாம். குழம்பு எடுத்தாச்சுங்க. நீங்களும் இது மாதிரி சோத்துக்க தடையில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.